உலகம் முழுவதும் பேரழிவை ஏற்படுத்தியுள்ள கொரோனா தொற்றால் இந்தியாவில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பதிமூன்றாயிரத்து நானூற்று முப்பதாக உயர்ந்துள்ளது தற்போது பதினோராயிரத்து இருநூற்று பதினான்கு பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் நானூற்று நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் மூன்றாயிரத்து இருநூற்று இரண்டு பேர் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்த மாநிலத்தில் நூற்று தொன்னூற்று நான்கு உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஆயிரத்து அறுநூற்று நாற்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பது பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தில்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் கூறினார் தமிழ்நாட்டில் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆயிரத்து எழுபத்தி இரண்டு பேர் மட்டுமே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் நூற்று எண்பது பேர் குணமடைந்துள்ளனர் பதினைந்து பேர் மட்டுமே உயிரிழந்துள்ளனர் ராஜஸ்தானில் ஆயிரத்து நூற்று முப்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் ஆயிரத்து நூற்று அறுபத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐம்பத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் அம்மாநிலத்தில் பர்வானி பகுதியில் மூன்று மருத்துவ பணியாளர்கள் உட்பட ஐந்து பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது ஒட்டுமொத்தமாக பர்வானி மாவட்டத்தில் மட்டும் இருபத்தெட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் எண்ணூற்று ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அம்மாநிலத்தில் ஆக்ரா நகரில் அறுபத்து ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒருவர் தொற்று காரணமாக இன்று உயிரிழந்ததாக மாவட்ட சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது நீண்ட நாள் சிறுநீரக பாதிப்பு இருந்ததால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் குஜராத்தில் தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் இதுவரை முப்பத்தாறு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் எழுபத்து மூன்று பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் அங்கு நோய் தொற்று நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது தெலுங்கானாவில் எழுநூறு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட போதிலும் இதுவரை சுமார் நூற்று எண்பத்தேழு பேர் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்டை மாநிலமான கர்நாடகாவில் பெங்களூரு விக்டோரியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அறுபத்தாறு வயது நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார் அம்மாநிலத்தில் இதுவரை முன்னூற்று பதினைந்து பேருக்கு கொரோனா தொற்று உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதிமூன்றாக அதிகரித்துள்ளது மற்றொரு அண்டை மாநிலமான கேரளாவில் முன்னூற்று தொன்னூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் இருநூற்று நாற்பத்தைந்து பேர் விட்டனர் நாட்டிலேயே மிக குறைவாக இரண்டு பேர் மட்டுமே கேரளாவில் உயிரிழந்துள்ளனர் தற்போது மருத்துவமனையில் நூற்று நாற்பத்தி ஏழு பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளனர்